सर्वमंगलमांगल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यम्बके गौरी नारायणे नमोस्तुते। मुरुगने सिंधिल मुदल्वने मायोन मरुगने ईशन तिरुमगने उरुगै मुगन तंबिये निन्रुडैय तंडैक्काल एप्पोळुदुम नंबिये कैदुलुवे नान वेल 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 मुरुगा वेच्चिवेल मुरुगनुक्करहरोगर அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷகரார்த்தன மகேஷ். தினம் தினம் நம்ம ராசிபலன் நிகழ்ச்சியில் பல்வேறு விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஜோதிஷ சாஸ்திரத்தில் நிறையா பேர் இந்த ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜி நம்ம சொல்லியிருந்த இரண்டாம் இடத்தை வைத்து நிறையா பேர் கலந்து கொண்டீங்க. இப்போது அதுலேயே நிறையா பேர் மாணவர்களாக ரெகுலராக ஆன்லைன் கிளாஸஸ் வந்து படிச்சுட்டு இருக்காங்க. இப்போ வந்து ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம், அதாவது திருமண பொருத்தத்துக்கு இன்றைக்கி நிறையா பேர் பாராட்டுறான் சார். நேராக வந்த உடனே திருமண பொருத்தம் பார்த்துக்கலாம், டேட்டு குறிக்கிறதா நேராக உங்கள் ஆஃபீஸுக்கு வந்தோடனே குறிச்சிக்கலாம், இந்த மாதிரி வசதி செஞ்சு கொடுத்ததுக்கு ரொம்ப 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 நன்றி அப்படின்னு சொன்னால். இந்த மாதிரி ஒவ்வொரு இடங்கள்லையும் நம்ம வந்து இதை ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கோம். சரி, இன்றைய தினத்தில் நேற்று நாம் கேட்ட கேள்வி, ஒவ்வொரு சுவாமிக்கும் ஒவ்வொரு நிறங்களை பற்றி நம்ம பார்த்துருப்போம். ஐயப்ப சுவாமிக்கு அப்படின்னு சொல்லியிருந்தா நம்ம வந்து கருப்பு நீலம், அப்போ குபேரருக்கு பச்சை, குபேரருக்கு பச்சை நிறம் விசேஷமானது அப்படின்னு சொல்லுவாள். சரி, இன்றைய தினத்தில் ஐயப்ப சுவாமி கையில் ஒரு முத்திரையை வைத்திருப்பார், அந்த முத்திரையின் பெயர் என்ன? கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. நாளைக்கு நம்ம நிகழ்ச்சியில் அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி. ஒரு நபர் வந்து ஒரு ஆசிரமத்தில் படிக்கும்பொழுது அந்த ஆசிரமத்தில் குருஜி சொல்கிறாராம், அதாவது இப்போ நம்ம இருக்கக்கூடிய மெட்டீரியலிஸ்ட் வேர்ல்டு வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து சாதாரண சிற்றின்பங்களாக இருந்துருக்கு, பேரின்பம்னு சொல்கிறது இறைவன் மட்டும்தான், அவனே சகலதுமாய் அப்படின்னு சொல்கிறாராம். அதில் இருக்கக்கூடிய சந்தோஷம் வேறு எதுலையுமே கிடையாது, இது வந்து அழியக்கூடியது அப்படின்னு சொன்னாராம். அப்போது அங்கே இருக்கக்கூடிய நபர் சொன்னாராம், எனக்கு ஏதாவது ப்ராக்டிக்கலாக நீங்கள் சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டார். எஸ், கண்டிப்பாக ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன், நாளைக்கு மார்னிங் வாங்க அப்படின்னு சொன்னோன்னே விடிய காத்தால் எல்லாரும் 5-6 மணிக்கு நேராக போகிறா. அங்கே இருக்கக்கூடிய பூந்தோட்டத்துக்கு ஒரு கூட்டிகிட்டு போகிறார். இங்கே இருக்கக்கூடிய அழகிய பூ ஏதேனும் இருந்ததுன்னா நீங்கள் வந்து கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறார். நேராக போகிறார், அந்த அழகிய பூ ஒன்று எடுக்கிறார். அப்படி கூட இருக்கக்கூடிய மாணவர்கள் சக மாணவர்கள் அதை எடுக்கிறா, எடுத்துட்டு வந்து நேராக கையில் அப்படியே வச்சுக்கிறா, அதை அப்படி பார்க்குறா, எப்படி பார்க்குறா, அப்படி தடவறா, அப்படி பார்க்குறா, ஓ நல்லா இருக்கா, ஓ ரொம்ப நல்லா இருக்கு, பிடிச்சதா, ரொம்ப பிடிச்சது அப்படின்னு சொன்ன உடனே, சரி இந்த பூவெல்லாம் எடுத்து நீங்கள் உங்கள் பைக்குள்ளே போட்டுக்கோங்கன்ட்டு பைக்குள்ளே போட்டுக்கிறேன். அப்படியே அழுங்காமல் அழகாக வைக்கிறேன். அடுத்த நாள் ஆச்சு, இந்த பூவை வந்து எங்கேயும் விடப்படாது, இன்றைக்கி வச்சுக்கோங்க, திருப்பியும் நாளைக்கு வச்சுக்கோங்க, நான் சொல்கிற மட்டும் அதே பையில் இருக்கணுங்கிற. 2 நாள் ஆச்சு 3 நாள் ஆச்சு, பையுக்குள்ளே லேசாக ஒரு வாசம் வந்தது. என்னடான்னு பார்த்தா அதே பூ வந்து அழுகிடுத்து, அதே பூ வந்து அழுகி போயிடுத்து, அதில் இருக்கக்கூடிய புஸ்தகங்கள்லாம் வேற கரையாக்கி விட்டுடுத்து. உடனே சொல்கிறார், சுவாமி நீங்கள் பையுக்குள்ளே வாசம் அடிக்கிறது, அந்த பூ வந்து இதாகிடுது பார்த்தியா. இதே மாதிரி தான் இந்த பூ புஸ்தகத்து கூட பக்கத்தில் வச்சுருக்க, அந்த புஸ்தகமும் கட்டு பிடித்து பார்த்தியா. இந்த மாதிரி இன்று தோன்றக்கூடிய இந்த அனைத்து விஷயங்களும் உனக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். அந்த புஸ்தகத்தை அது எப்படி கெடுக்கிறதோ அதே மாதிரி உடம்பையும் மனசையும் அது கெடுத்து விடும், கெடுத்து விடும்னா அது கரையாக்கி விடும். அதனால் இந்த சந்தோஷத்தை விட அது செடியிலேயே இருந்ததுன்னா அழகாக வாடி அழுகாமல் வாடி திருப்பி உதிரி திருப்பியும் அதிலிருந்து ஒரு புதிய பூவாக உருவெடுக்கும் அப்படின்னு சொன்னார். ப்ராக்டிக்கலாக அவர் சொன்ன விஷயங்கள் உண்மைதான். நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள், நம்ம எதெல்லாம் கமிட்மெண்ட், எதெல்லாம் நம்ம வந்து இது எனக்கு ஆசைப்படுறோன்னு நினச்சா அதுக்கு ஒரு லோன் கட்ட வேண்டியிருக்கு, இது ஆசைப்படுறோன்னா திருப்பி அடுத்துக்கு அடுத்த விஷயங்கள் இருக்குது. அதனால் எப்பவுமே பகவானுடைய நாமத்தை சொல்ல 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 நமக்கு என்ன தேவை வேண்டும், வரங்களை தரக்கூடிய அற்புதமான சக்தி அவற்றை இருக்குது. அதனால் மனதை முழுமையாக இறைவனிடத்தில் வைப்போம் என்று சொல்லி இன்றைய தினத்துக்குண்டான குட்டி ஸ்டோரி ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 6/11/2020 சார்வரி வருஷம், ஐப்பசி மாதம், 21ஆம் திருநாள் வெள்ளிக்கிழமை, இன்றைய நட்சத்திரம் புனர்பூசம், இன்றைய திதி சஷ்டி,
சந்திராஷ்டம நட்சத்திரம் மூலம் தனுராசி. நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை. ராகு காலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. யமகண்டம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, அம்பிகைக்கு ரொம்ப உரிய நாள், மகாலட்சுமியை வேண்டதுக்கு விசேஷகரமான நாள். இன்னைக்கு புனர்பூச நட்சத்திரம், குரு பகவானுடைய நட்சத்திரம். ஆக நினைச்ச காரியங்களை சாதிக்கிறதுக்கு, வெற்றி அடையிறதுக்கு இன்றைய நட்சத்திரம் ரொம்ப உதவிகரமாக இருக்கும். இந்த தினத்தில் நட்சத்திர பிறந்த நாள் கொண்டாடுறவங்க, தேதி பிறந்த நாள் கொண்டாடுறவங்களுக்கு புது யுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு 12 ராசிக்குண்டான பலாபலன்களை இதோ பார்க்க போறோம். மேஷராசி என்பவர்களே, யோகம் உண்டு. சின்ன பிரயாணங்கள், அந்த பிரயாணம் மட்டும் இல்லாத அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கெல்லாம் சென்று வருவீங்க. ஒரு காரியம் நினைச்சுட்டு இருப்பீங்க, அது அழகா நடக்கும். எதுன்னு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கக்கூடிய அற்புதமான நாள். குழந்தைகளுக்கு தேவையான, வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான நாள். எனக்கு எல்லா காரியங்களும் சட்டு சட்டு நடந்துடும். ஏதோ இறைவனுடைய அனுகிரகம்தான். நமக்கு தடங்கள் வர மாதிரி இருக்கும், ஒன்றும் வராது அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இருக்கும். நகை கடை வச்சுட்டு இருக்கிறவங்க, நகை விற்பனை பண்ணிட்டு இருக்க, நகை செஞ்சு கொடுத்துட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யமாக புதிய ஆர்டர்ஸ் எல்லாம் வந்து சேரும். புதிய விஷயத்தை பற்றி சிந்தனை பண்ணுவேல் தொழில் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அப்பப்போ மன சங்கடங்கள் இருக்கும். நம்மளே ஒரு விஷயத்தை வந்து கற்பனை பண்ணிட்டு இது இப்படியா அப்படியான்னு நினச்சோம்னா அந்த கற்பனைக்கு மற்றவங்க ஆளாக முடியாது. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5, நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு. உன்னதமான பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. ரிஷபராசி நேரிலே புகழ் உண்டு, பெயருண்டு. நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். ஒரு விஷயத்தை சேமித்து வைக்கணும், ஒரு விஷயத்துக்காக சேமித்து வைக்கணும். வீடு வாங்கிறதுக்காக, இடம் வாங்கிறதுக்காக, கல்யாணத்துக்காகன்னு சேர்த்து வச்சுட்டு இருக்கக்கூடிய பணம் எவ்வளோ பெரிய இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் அதை செலவு பண்ணாத அப்படியே சேர்த்து வச்சுட்டு இருப்பேன். பல பேர் உங்களை சே காசே வெளியில் எடுக்க மாட்டேங்கிறேன் அப்படின்னு சொன்னால் கூட பரவாயில்ல, பணம் நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே நிறைய ஆழ்ந்திருக்கும். கடனுக்காக அதீத கடன் வாங்குவதை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. சில நேரங்களில் வேலை இடமாற்றம் பண்ணும்போது ஒன்றுக்கு ரெண்டு முறை யோசித்துக்கணும். சிறு பிரயாணங்கள் லாபகரமான பிரயாணங்களாக அமையும். சகோதர சகோதரிகளுக்கு நீங்கள் செய்யக்கூடிய அற்புதமான காரியங்கள்னா பெரிய பலன்களாக அவங்களுக்கு சேரும். இந்த தினத்தில் ரிஷபராசி என்பர்களுக்கு ஒரு பரிசுகள் வந்து காத்துட்ருக்கு. மனசில் நினச்சிட்டு இருக்கக்கூடிய காரியம் நன்மையாக நடக்கும். சில நேரங்கள் உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 7, நிற மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, விசேஷ வழிபாடு ரிஷபராசி என்பர்களே. மிதுனராசி நேர்களே ரொம்ப சாந்தமாக பல விஷயங்களை யோசிச்சு யோசிச்சு செய்வது. நடக்காதுன்னு நினச்ச காரியம் நல்லபடியாக நடக்கும். முயற்சிக்கு நல்ல பலன்கள் உண்டு. விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். ஒரு விஷயத்தை சொல்லலாம்னு நினச்சின்னு போய் மனசையே வச்சுருக்கு, வெளியில் சொல்ல முடியாது. கோபத்தில் சே பேசினா சண்டை வந்துடும், பேசப்படாது அப்படின்னு மனசுலேயே வச்சு இரட்டிப்பு சிந்தனை வர எதுவுமே யோசிக்க வேண்டாம், செயல்படுத்த வேண்டாம். ஒரு நாள் கழித்து செயல்படுத்தினா நல்ல பலன்கள். புனர்பூச நட்சத்திரத்துக்குவா பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. பண வரவுகள் ஏற்படக்கூடிய நல்ல நாள். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கணும் காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும். இவா பேசிட்டா ரொம்ப அன்பானவா ஏதாவது பேசினா டக்குன்னு அப்செட் ஆயிடும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 8, நிறம் கருநீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு. அற்புதமான வழிபாடு. கடகராசி என்பர்களே அமைதியாக இருந்து பல காரியங்களை சாதிக்கக்கூடிய நல்ல நாள். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. திருமண காரியங்கள் எதிர்பார்த்தவாளுக்கு நல்ல செய்திகள் உண்டு. உங்களுக்கு நிறைய விஷயங்களில் பிறர் பாராட்டுவார். அந்த பாராட்டுதல்லையும் பெருசாக சந்தோஷப்பட மாட்டேன், உங்களை திட்டினாலும் பெருசாக வருத்தமும் பட மாட்டீங்க. பேலன்ஸ்டான மைண்ட், இதெல்லாம் பார்த்தாச்சு அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். ஸ்போர்ட்ஸ் விளையாட்டு துறையில் இருக்கிறவங்களுக்கு மேலும் மேலும் நன்மைகள் பெருகக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள சில பல சச்சரவுகள் இருக்கும், கொஞ்சம் நேரத்தில் அது மாறிடும். பூர்வீக சொத்து சம்பந்தமாக இருக்கக்கூடிய பேச்சுவார்த்தை உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். இன்றைய தினத்தில் ரொம்ப நாளாக இந்த கணக்கு வழக்கெல்லாம் கரெக்டாக பார்த்துக்கணும். ஆஃபீஸில் இடம் மாற்றம், புதிய ஆஃபீஸ் பார்க்கணும்னு நினச்சிட்டு இருக்கிற வாழ்க்கை அனுகூல்யம் தேடும். இன்று தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4, நிறம் பிரவுன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். சிம்மராசி நேயர்களே பொறுமையாக ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணுவேன், நிறைய இது பண்ணணும் அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக அதோடைய ஸ்டெப்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக பல பேர் பார்த்துட்டு உங்களை பார்த்து பாராட்டக்கூடிய அளவுக்கு இருந்துட்டு நல்ல நண்பர் மூலமான நிறைய காரியங்கள் சாதிக்கக்கூடிய அற்புதமான தினம். இன்றைய தினத்தில் அரசியலில் இருந்துருக்கிறவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரும். எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய காரியங்கள் ரொம்ப அருமையான பலன்கள் உண்டு.
அப்பப்போ சில விஷயங்கள்லாம் மன சங்கடமாகும். காலையில் யாராவது பேசுறதுனால டென்ஷன் ஆகல, அதுக்கப்புறம் மாறிடும். டே ஆரம்பிக்கிறது பார்த்துட்டேன்னா நல்ல விஷயத்தோடு ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணும். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன பலன்களையும் பார்த்து 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 செய்யலாம். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஏழு நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு. சிம்மராசி என்பவர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடு. கன்னிராசி என்பர்களே, ஒரு தொழில் பண்ணுறோம், லாபமா நஷ்டமா அப்படின்னு பார்த்தோம்னா லாப நஷ்ட சரிசமமாக இருக்கும், பேலன்ஸ்டாக. இவ்வளோ விரயமாகுது, என்னப்பா பண்ணுறது, நம்ம நினச்சது ஒன்று நடக்கிறது ஒன்று அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணின்னு இருக்கு. விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்கள் அப்பப்போ வருத்தப்படுது, வெளியில் யார்ட்டையும் காமிச்சிக்க மாட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் பார்த்துப்போம் எது நடக்குதோ. முக்கியமான சில விஷயத்துக்காக நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய காரியங்கள்லாம் உங்களுக்கு அனுகூல்யமாக நடக்கக்கூடியதாக இருக்கும். நல்ல நண்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த தினத்தில் உண்டு. புதிய தொழில் கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். விடாமுயற்சி லாபத்தை தரக்கூடியதாக இருக்கும். சில நேரங்களில் வருத்தப்பட்டு இதை பண்ணலாம் அதை பண்ணலாங்கிற ஒரு யோசனைகள் மனசில் தோணும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவகிரக வழிபாடு வெற்றி வழிபாடு. துளாராசி என்பர்களே, இந்த தினத்தில் சில காரியங்கள்லாம் அற்புதமாக நடக்கும். சில பேர் பார்த்துட்டு இல்லைன்னா சப்பாவை நம்மளால் முடிஞ்ச ஏதாவது ஹெல்ப் பண்ணுவோமேனு ஹெல்ப் பண்ணுவோம். சொந்த பந்தங்களுக்கு தேவையான விஷயம். உங்களை யாராவது சந்தேகப்பட்டு பேசுகிற அது பிடிக்கவே பிடிக்காது. தெளிவாக பேசுனா உங்களுக்கு பிடிக்கும், சந்தேகப்பட்டு பேசுனா பிடிக்காது. அதுமாதிரி கோவப்பட்டு பேசுனா உங்களுக்கு பிடிக்காது. என்ன இவ்வளோ கார்னர் பண்ணுறேங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் இருக்கும். பிரிந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய அற்புதமான நாள். குழந்தை வரம் எதிர்பார்த்தவாளுக்கு நல்ல செய்திகள் உண்டு. நல்ல நண்பர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். இன்னிலேருந்து இந்த கட்டப்பழக்கத்தை விட்டு ஒன்று இனிமேல் தொடவே படாது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய காரியங்கள்லாம் இனிமேல் பண்ணவே மாட்டேன். பிஸ்னஸ் இப்படி பண்ணக்கூடாது, நல்ல பெரிய அளவுக்கு பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கு. நிச்சயம் உங்களுக்கு அனுகூல்யம் பிறக்கக்கூடியதாக. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் நான்கு நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு. திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம். விருச்சிகராசி என்பர்கள் ஓய்வு எடுத்து ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணுங்கள். சில பேர் உங்களை சொல்லுவா, இன்றைக்கி இவ்வளோ டல்லாக இருக்கு, இல்லை தெரியல என்னமோ வேலை ஜாஸ்தியாகிட்டு இருக்கு நேற்று. அந்த மாதிரி சில அழுப்பு நேற்றுக்கு இருந்தது இன்றைக்கி எப்படியே சேரக்கூடியதாக இருக்கும். ஒரு பெரிய பொறுப்புகள் இருந்துன்னு இருக்கா, நான் வந்து பெரிய இடத்துல ஒரு உயர்ந்த பதவியில் இருக்க நாலு பேருக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுது. நல்ல மனிதர்களை சந்திப்பா. வேலை செய்கிற இடத்துல என்னடா அது இவ்வளோ இன்டர் பாலிடிக்ஸ் இருக்கேன்னு நினைப்பீங்க. அண்ணாதான் பேசுகிறா, பின்னாடி போய் வச்சு வச்சு விட்றாங்களே அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே தோணின்னு இருக்கு. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் நான்கு நிரம்புறோம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் லக்ஷ்மி கணபதி வழிபாடு விசேஷ வழிபாடு. தனுராசி அன்பர்கள் ரொம்ப பார்த்து பார்த்து கவனத்தோடு ஒரு சில காரியத்தை எடுத்துக்கணும். நடக்காது நடக்காதுன்னு நினச்ச காரியங்கள் நல்லபடியாக நடக்கும். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் போராடி ஜெயிப்பு. சில நல்ல நண்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் தரும். சில நேரங்களில் பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னால் பிரயாணத்தை தவிர்த்துக்கணும்னு சொல்லுவா பெரியவங்க. அது நல்லது தான். ஒரு காரியத்துக்கு போகும்போது வேண்டான்னு சொன்னதுதான். இல்லாத மனுஷாவை பற்றி பேசவே கூடாது. ஏதோ சின்ன சின்ன விஷயத்துக்கு கோவப்படணும்னு சொல்லி கோவப்படுறத தவிர்த்துக்கிறது நல்லது. புதிய காரியம் பண்ணுறத மூல நட்சத்திரத்துக்காக ஒரு நாள் கழிச்சு பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ரொம்ப முடியாத வெயிட்டை தூக்குறது, முடியாதுங்கிற வேலையை செய்யறது சாகசம் பண்ணுறது வேண்டாம். தனுராசி என்பர்கள் வெளியில் கிளம்பும்போது டாக்குமெண்ட்ஸையும் நம்ம என்ன தேவைக்காக போகிறோம் அதை சரியாக எடுத்துட்டோமா இல்லையான்னு பார்த்துக்கணும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் நான்கு நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சக்தி வழிபாடு வெற்றி வழிபாடு. மகர ராசி என்பர்களை ஆர்வத்தோடு ஒவ்வொரு காரியத்தை பண்ணுவோம். ஆன்மீக விஷயங்களில் நாட்டங்கள் கூடக்கூடியதாக இருக்கும். நல்ல நண்பர்கள் சொல்லக்கூடிய எல்லா விஷயத்தையும் ஏற்றுப்பேன். சார் நமக்காக சொல்கிற நிச்சயம் உண்மையாக இருக்கும், நன்மையாக இருக்கும் அப்படிங்கிற சிந்தனையில் வருவீங்க. அதே போன்று சில முடியாத விஷயங்களை மற்றவர்கள்ட்ட கொடுத்து அந்த காரியத்தை எடுத்து பண்ணுவேன். குழந்தைகளுடைய படிப்பில் கவனம் செலுத்துவேன். தொழிலை நல்லா ஜெயிக்கிறதுக்கு உண்டான முயற்சிகள் எடுப்பேன். சில பிரச்சனைகள் வந்து அந்த பிரச்சனைகளே வேண்டாம்னு சொல்லி தள்ளி போடும். சில விஷயத்த பேசப்படாது வீட்டில். நம்ம பேசணும்னா பெரிய அளவுக்கு இழுக்கும். அதனால் பேசாமல் இருக்கிறது நல்லது. அமைதி அமைதி அமைதின்ற விஷயத்தையும் தியானங்கிற விஷயத்தையும் கடைப்பிடிப்பேன். உங்களுக்குள்ள எனர்ஜியை கூட்டிப்பேன். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் இரண்டு நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகப் பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம்.
கும்பராசி என்பவர்களை போட்டி போட்டு சில காரியத்தை பண்ணுங்க. பாட்டு படிச்சுட்டு இருக்கோம், டான்ஸ் படிச்சுட்டு இருக்கோம், விளையாட்டு சம்பந்தமான துறைகளில் இருந்துருக்கிறவங்களுக்கு, ஸ்கூலில் டீச்சராக இருந்துருக்கோம், லெக்சராக இருந்துருக்கோ, ப்ரொஃபஸராக இருந்துருக்கோ, அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறோம், பேங்க்கில் வேலை செய்கிற வாழ்க்கலாம் அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். வீட்டில் திருமண காரியங்கள் கைகூடக்கூடியதாக இருக்கும். ரொம்ப மன சங்கடப்பட்ட விஷயங்கள்லாம் போடும், நிம்மதி ஏற்படும், வெற்றிகள் வந்து குவியக்கூடிய அற்புதமான தினம். சில நேரங்களில் நம்மளுக்கு ரொம்ப மன சங்கடம் இருக்கும்போது, யாராவது நான் எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லும்போது, அதை விட சந்தோஷம் வேறு எதுவுமே இருக்கு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஒன்று நிறம் ஆரஞ்சு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகிழ்ச்சி தரக்கூடிய மகாலட்சுமி வழிபாடு வெற்றி வழிபாடு. மீனராசி அன்பர்களே, நன்மை பெயக்கக்கூடிய நல்ல நாள், நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு. சில பேர் நல்லா பேசுவான், இந்த பேசுகிற விஷயங்களை நம்பிட வேண்டாம். தொழிலில் முன்னேறத்துக்குண்டான அனைத்து முயற்சியில் எடுப்பில் நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். ஒரு நல்ல விஷயம்னா நீங்கள் தேடி போய் அந்த காரியத்தை பண்ணுவீங்க. நடக்காதுன்னு தெரியும் போது மன சங்கடங்கள்லாம் படுவேல பப்போ, அதுக்கப்புறம் சரி பரவாயில்ல பார்த்துப்போம் அப்படிங்கிற ஒரு விடாமுயற்சிக்கு நல்ல பலன் இருக்கும். தெய்வ சந்நிதி கூடி வரக்கூடியதாக இருக்கும். எப்படியோ இறைவனுடைய அனுகிரகம் கூடி தேடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஏழு நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு வெற்றி வழிபாடு. 12 ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் பார்த்துட்டோம். அடுத்து ஆன்மீக தகவல். இன்னைக்கு ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசித்தத்தில், சாதாரணமாக வீட்டில் வந்து வாஸ்து ரீதியாக நம்ம வந்து துளசி மடம் எங்கே வைக்கிறது, வாஸ்து இல்லாத பொழுது கூட துளசி மடம் எங்கே வைக்கிறது, இதுதான் நிறையா பேர் கேட்குறது. அதாவது நம்மளுடைய ஈசான்ய மூலைன்னு சொல்லுவாங்க, இந்த ஈசான்ய மூலை, ஈசான்ய மூலைன்னு சொல்லக்கூடியது வடகிழக்கில் வச்சுக்கிறது ரொம்ப விசேஷம். வீட்டினுடைய கொள்ளைப்புறத்தில் வச்சுக்கிறது ரொம்ப விசேஷம். கன்னி மூலையில் வச்சுக்கிறது ரொம்ப விசேஷம். துளசி வீட்டினுடைய வாசப்படிக்கு நேராக இருக்கலாமா, தாராளமாக இருக்கலாம். சார், துளசி செடி வைக்கணும்னா துளசி மாடம் கட்டி வைக்காமல் வெறும் நம்ம வந்து இந்த பூச்சொண்டியில் வைக்கிறது ரொம்ப விசேஷமாக நல்லது. இந்த துளசிக்கு எப்படி சார் ஆராதனை பண்ணணும், துளசி பூஜை காலையில் எப்போவுமே திவ்யமாக எந்திரிச்சு நம்ம குளித்து முடித்ததுக்கப்புறம் அந்த துளசிக்கு தீர்த்தம் விடணும். அந்த தீர்த்தம் விடுறதுக்கு முன்னாடி நம்மளுடைய மனசார சங்கல்பம் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு பிள்ளையார் பெருமானை வேண்டிட்டு அதுக்கப்புறம் துளசிக்கு அந்த தீர்த்தத்தை விடணும். அந்த தீர்த்தத்தை விடும்போது அழகாக மேலும் விட்டு அப்புறம் துளசியுடைய அந்த வேறுகிட்ட சந்தன குங்குமம் இடணும், அல்லது மஞ்சள் குங்குமம் அழகாக இடலாம். இட்டதுக்கப்புறம் பார்த்துட்டீங்கன்னா பஞ்சு மாலைன்னு சொல்லுவாள், அந்த பஞ்சு மாலை லக்ஷ்மி கரத்தை கொடுக்கக்கூடியது. ஒரு பஞ்சு திரியை முழுசாக எடுத்துட்டு அதுக்கு நடுவில் அழகாக பார்த்துட்டேன்னா குங்குமத்தை வச்சோ மஞ்சளை வச்சோ அழகாக இது பண்ணி அதில் 54 வர மாதிரியோ இல்லை 27 வர மாதிரியோ அழகாக பஞ்சு திரி மாலையாக அது வஸ்திரம் துளசியம்பாளுக்கு போட்டு விட்டோ, அல்லது அந்த மடத்துக்கு கீழே பார்த்துட்டோம்னா ஜாக்கெட் விட்டோ அல்லது ஒரு பட்டு வஸ்திரமோ அழகாக கட்டி விடுறது ரொம்ப விசேஷம். அந்த துளசி அம்பாளுக்கு நல்லா ஆராதனை பண்ணால் ரெண்டு தீபத்தை ஏற்றி வச்சுக்கோம். தீபத்தை ஏற்றி வச்சுட்டு துளசியினுடைய அஷ்டோத்தர நாமார்ச்சனை சொல்லிக்கணும். குங்குமத்தினால அர்ச்சனை பண்ணிக்கணும். அந்த வேறுகிட்ட அர்ச்சனை பண்ணணும். அது எப்படி பார்த்து, வடக்க பார்த்து உட்கார்ந்து அர்ச்சனை பண்ணலாம், அப்படி இல்லைன்னா நின்று பண்ணுறதுனாலும் பண்ணலாம். அப்படி பண்ணி முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கல்கண்டோ திராட்சையோ உங்கள் சக்திக்கு உகந்த மாதிரி என்ன வச்சுருக்கீங்களோ அதை நைவேத்தியம் பண்ணணும். நைவேத்தியம் பண்ணதுக்கப்புறம் தீப ஆராதனை பண்ணி அப்படியே நேராக சூரிய பகவானுக்கு அதை காமிக்கணும். இந்த வேறுகிட்ட இருக்கக்கூடிய அந்த சந்தன குங்குமம் வச்சு இல்லையா, எல்லாம் முடித்து சுற்றி வந்ததுக்கப்புறம் அந்த சந்தன குங்குமத்தை எடுத்து நெத்தியில் வச்சுக்கணும். இப்படி வச்சு இந்த ஆராதனை பண்ணி துளசி அம்பாள்கிட்ட ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு அன்னைக்கு நாள் ஆரம்பிச்சு பாருங்க. துளசி வழிபாடு விசேஷ வழிபாடு வாஸ்து ரீதியாக, அல்லது வாஸ்து இல்லைனாலும் துளசி எங்க வைக்கிறது அப்படின்னு பார்த்துட்டுன்னா வட கிழக்கில் வைக்கணும், கன்னி மூலையில வைக்கணும். வீட்டினுடைய முன்பாகம் பின்பாகத்தில் வச்சுக்கலாம். வச்சுட்டோம்னா அற்புதமான பலன்களை கொடுக்கும்னு சொல்லுவா. யம பயத்தை போக்கும், செல்வத்தை அதிகரிக்கும், ஐஸ்வர்யத்தை கூடி வரும், மனசுல திருப்தி வரும், நிம்மதி வரும், வீட்டில் சந்தோஷங்கள் கூடி வரும், தோஷங்கள் தீரும். அவ்வளோ விசேஷங்கள் கொண்டது துளசி வழிபாடு. இந்த துளசி வழிபாடை வாஸ்து ரீதியாக இன்றைக்கி நம்ம பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷ். வேல் வேல் முருகா.
வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. நன்றி.